சந்திரன் தன்னுடைய வீட்டிலே மிகவும் கவலையோடு உட்கார்ந்திருந்தான் அவனுடைய மனைவி என்னென்னவெல்லாமோ சொல்லி அவனை தேற்றம் விற்பட்டாள் ஆனால் அவனால் எழுந்து நிற்க முடியவில்லை எனவே அவள் தன்னுடைய கணவருடைய நண்பர் ஒருவருக்கு அழைப்பு கொடுத்து அவரிடத்தில் வந்து பேசுமாறு கேட்டுக்கொண்டாள் சந்திரனுடைய நண்பன் அன்று மாலையை வீட்டிற்கு வந்தான் அவனை பார்த்த உடனேயே சந்திரன் எல்லாம் போய்விட்டது எல்லாம் தொலைந்துவிட்டது என்று வேதனையோடு புலம்பினான் அப்பொழுது சந்திரனுடைய நண்பன் அவனை பார்த்து எல்லாம் போய்விட்டது என்றால் உன்னுடைய மனைவி மறைத்துப் போய்விட்டாளா அல்லது பிள்ளைகள் மறித்துப் போய்விட்டார்களா உன்னுடைய சரீரம் குணமாக்க முடியாதபடி பழுது அடைந்து விட்டதா கடவுள் மேல் உன்னுடைய நம்பிக்கை போய்விட்டதா அல்லது உன்னுடைய நண்பர்கள் உன்னை ஏமாற்றி விட்டார்களா என்று கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டான் இல்லை இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கவில்லை என்னுடைய வியாபாரத்திலே நான் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கவில்லை என்னுடைய வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டது போல தெரிகிறது என்று தன்னுடைய பிரச்சனையை கூற ஆரம்பித்தான் அப்பொழுது சந்திரனுடைய நண்பன் அவனை பார்த்து நீ சொல்வதை பார்க்கும் பொழுது எல்லாம் தொலைந்து விட்டது எல்லாம் போய்விட்டது என்று நீ கூற முடியாது உன்னுடைய மனைவி பிள்ளைகள் நன்றாக இருக்கிறார்கள் உனக்கு நல்ல சுகம் இருக்கிறது சற்று நிதானமாக ஆலோசனை செய்து செயல்பட்டால் உன்னுடைய இழப்பை ஈடுகட்டி விடலாம் இப்படி கவலையோடு நீ உட்கார்ந்திருக்காதே கடவுள் மேல் நம்பிக்கையை வைத்து தொடர்ந்து முயற்சி செய் என்று உற்சாகப்படுத்திய பின் தான் சந்திரன் தன்னுடைய கவலையிலிருந்து வெளியே வந்தார் அன்பு நண்பரே நாமும் பல நேரங்களிலே முக்கியமற்ற காரியங்களை மிகவும் முக்கியமானது என்று தவறான எண்ணம் கொண்டு செயல்பட வேண்டிய நேரங்களிலும் செயல்படாமல் இருந்து விடுகிறோம் நம்முடைய வாழ்க்கையில் பணம் வீடு உடை ஆபரணங்கள் நம்முடைய மோட்டார் சைக்கிள் அல்லது கார் எல்லாவற்றிற்கும் ஒரு விலை இருக்கிறது ஆனால் இவைகளையெல்லாம் விட பெற்றது கடவுள் நமக்கு தந்திருக்கும் ஆவி ஆத்மா சரீரம் எனவே எது விலையேறப்பெற்றது எது மிக மிக முக்கியமானது என்பதை குறித்து தெளிவுள்ளவர்களாக நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் உண்ண உணவும் உடுக்க உடையும் இருந்தால் அது போதும் என்று எண்ணுங்கள் என்று இயேசு கற்றுக் கொடுத்தார் கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான் என்று அவர் கேட்கிறார் இன்று நீங்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கும் காரியத்தை கர்த்தரிடத்தில் கொண்டு வாருங்கள் அவருடைய ஆலோசனையை கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து செயல்படுங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்று வேதம் கூறுகிறது உங்கள் மகிழ்ச்சி தரும் பலத்தை கொண்டு முன் செல்ல தீர்மானம் செய்யுங்கள் என்ன செய்வீர்களா